Assalamu alaikum everyone, welcome back to my channel Cake with Shanu. Indekku enda channel la ennoda evening routine video dhaan paaka poringa. Evening time start pannadhula irundhu naan vandu ready pannirundha evening snack oda seithu indekku night ready pannirundha oru variety ana puttu recipe idhula naan vandu share pannirken. எல்லாருமே வீடியோவில் எதிர்பார்க்குற மாதிரி யூனிக்கான ரெண்டு ரெசிபிஸாக தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி அஷர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து அகெயின் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். எப்போவுமே 4 மணி அப்படின்னு சொல்லக்குள்ள தான் வந்து நான் அகெயின் அந்த கிளீனிங் வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து என்னோடய வளமை. வீடு க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக திங்ஸ் எல்லாத்தையுமே வேறு வேறு இடங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, கிச்சனுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, அது மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் வந்து கழுவ வேண்டியிருந்தால் அது எல்லாத்தையுமே வந்து கழுவி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் வந்து இந்த டைமில் தான் நான் வந்து பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மரக்கறிகள்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஒரு ரெக்கை வந்து பிரிச்சிட்ருக்கேன். இதை வந்து கழுவி வைக்கணும். எப்போவுமே வந்து நம்ம க்ளீனிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரே நாளில் போட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கதை விட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்னாலே அந்த டோட்டலாக பார்க்கும்போது ஒரு நல்ல க்ளீனோடு நமக்கு கிடைக்கும். இந்த ரெக்கை வந்து கழுவிட்டு நான் வந்து அப்படியே காய வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும் அப்படின்ட்டு. நான் கழுவி வச்சுருந்தேன். அந்த ரெக் வந்து நல்லா ட்ரை ஆனதும் இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த மெங்கோ பொப்சிக்கலுக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. ஒரு சிலர் வந்து அண்டே ட்ரை பண்ணிவிட்டும் எனக்கு வந்து ஃபீட்பேக் அனுப்பியும் இருந்தீங்க. உண்மையாகவே அது வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. சேம் டைம் அந்த ரெசிப்பியில் வந்து உண்மையாகவே நான் எந்த விதமான க்ரீம்ஸுமே யூஸ் பண்ணலை. நீங்கள் எல்லாருமே தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி. எப்போவுமே நம்மளோட ஆரோக்கியத்தில் வந்து பெரிய பங்கு வகிக்கிறது நம்மளோட கிச்சன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம என்ன தான் ஆரோக்கியமான சாப்பாடுகளை சாப்பிட்டாலும் அதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறது நம்மளோட கிச்சனில் இருந்து தான். அதனால் அந்த கிச்சன் வந்து முதல்ல க்ளீனாக இருக்கணும். மாதத்தில் ஒரு தடவை டீப் க்ளீனிங் பண்ணுறது அப்படின்றது நான் செய்யாத ஒரு விஷயம். ஏன்னா நான் டெய்லி வந்து கிச்சனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால டீப் க்ளீனிங் அப்படின்றது வந்து எனக்கு தேவைப்படுறதே இல்லை. ரெக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடியில் வந்து பேப்பரும் போட்டு நான் ஏற்கனவே வச்சுருந்த மாதிரி எல்லா மரக்கறிகளையுமே அதில் வந்து வைக்கிறேன். ஜயானும் தம்பியும் வெளியிலேருந்து படிச்சிட்ருக்காங்க. வளமே இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ஜயானுக்கு படித்து கொடுப்பேன். எங்களோட வீட்டில் ரெண்டு தம்பியும் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, தங்கச்சி நர்சிங் பண்ணுறாங்க. எப்படியுமே எல்லாருமே ஒரு டைமுக்கு வந்து படிக்கிறதுக்காக இருந்துருவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஜயானுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, அவரும் தன்னாலேயே ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட படித்து கேட்பார். எப்படியுமே இவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு என்ன சரி கேட்பாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு அகெயின் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்க்கு அரிசி மாவு வச்சு ஹெல்த்தியாக ஒரு அடை தான் செய்ய போகிறேன். இந்த அடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவை நம்ம வந்து அரிக்காமல் தான் எடுக்கணும். எடுக்கடை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் வந்து இருக்கணும். இப்போது இந்த அரிசி மாவில் இருந்து 1.5 கப் அளவு மாவு எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காவை துருவி எடுத்துட்டு அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் நல்லாவே அரைச்செடுக்கிறேன். இதில் சேர்க்கறதுக்கு 1.5 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய்பால் தேவை. அதனால் அதை வந்து நல்லா புளிஞ்செடுக்கிறேன். தேங்காய்பால் சேர்த்துட்டு நம்ம வந்து கரைச்செடுக்கும் போது பதம் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சேர்க்கணும். அதுக்கும் நம்ம திக்கான பால் தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை. 2வது தடவை நம்ம புளிஞ்செடுக்கிற பால் வந்து சேர்த்தாலும் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவில் முட்டை சேர்க்கணும். நான் வந்து 3 முட்டை சேர்க்குறேன். 1.5 கப் அளவு அரிசி மாவுக்கு 3 முட்டை வந்து சரியாக இருக்கும். முட்டை சேர்க்குற இந்த ரெசிபி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் முதலாவது ஒரு முட்டையை வந்து ஒரு சின்ன பவுலில் ஊற்றிட்டு அதில் இருக்கிற வெடுக்கெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு தான் நீங்கள் மெயினான அந்த ஒரு பவுலில் சேர்க்கணும். இனி இதில் 1 கப் அளவு சீனியும் 5 ஏலக்காவும் தட்டி சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு போதாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சீனி சேர்க்கலாம். அடுத்ததாக இதில் நான் எடுத்து வச்சுருந்த 1.5 கப் அளவு நல்ல திக்கான தேங்காய்பால் சேர்க்குறேன். நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பாலில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
அரிசி மாவுன்றதுனால நம்ம எவ்வளவுதான் பால் சேர்த்துருந்தாலும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணும்போது திரும்பவும் திக்கான பதத்துக்கே போயிடும். அதனால் ஒரு ரிபன் மாதிரி பதத்தில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து தேங்காய்பால் சேர்க்குறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு பாதி தேங்காயில் தான் பால் புழிஞ்சு வச்சுருந்தேன். அதே தேங்காய் பூவில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து அந்த ரெண்டாவது பாலை இதில் வந்து சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற அரிசி மாவை பொறுத்து சேர்க்குற பால்ட அளவு வித்தியாசமாகும். எப்படி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ரிபன் பதத்தில் எடுத்தால் சரி. அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மார்கரின் சேர்க்குறேன். மார்கரினை விட நீங்கள் நெய் சேர்க்கும் போது தான் நல்ல பெட்டரான டேஸ்ட் கிடைக்கும். நெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நீங்கள் பட்டர் சேர்க்குறீங்க அப்படின்றாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டில் வந்து பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் வந்து இருக்காது. அவ்வளவுதான், இந்த பேட்டர் இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இனி இதை குக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ இதை குக் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு நான் ஸ்டிக் பேன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக பட்டர் அல்லது நெய் சேர்த்துட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இதில் வந்து ஒரு கரண்டி சேர்க்கணும். இப்போ தம்பி கிளாஸ் போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த அடையை கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுக்குறேன். நம்ம வந்து 2 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வரும், இல்லாட்டி வளமையாக வந்து 1 ஸ்பூன் தான் வந்து இதுக்கு சரியான அளவில் இருக்கும். நான் வந்து அடுத்தடுத்த இது சேர்க்கலாம் நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நான் வந்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணினேன். அடுத்ததான் இதை திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து 2 நிமிஷம் சரி மூடி வச்சு குக் பண்ணி எடுக்கணும். அவ்வளவு தான், அது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து தம்பிக்காக தான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைண்டா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேன் கேக்ஸ் மாதிரி பண்ணி எடுக்கணும். இதில் நான் காட்டுற மாதிரி இந்த ஒரு பதத்துலேயே இந்த பேட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக செய்கிற அடை எல்லாத்தையுமே நான் 1 ஸ்பூனாக ஊற்றிட்டு குக் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கும்போது வெறும் 3 நிமிஷம் மட்டும் நமக்கு போதுமாக இருக்கும். ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் போகும். அதனால் வந்து ஒரு பக்கம் நான் இந்த குண்டு தோசையெல்லாம் செய்கிறதுக்காக இருக்கிற அந்த ஒரு பேன்லையும் ஊற்றி வைக்கிறேன். ஜயானுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி எடுப்பேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி 2 இதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ குண்டு தோசை செய்கிற அந்த ஒரு பேனில் போட்டதை வந்து நான் இந்த மாதிரி திருப்பி விடுறேன். நல்லா ரவுண்டாகவே நமக்கு வரணும் அப்படின்னா ஒரு 1/2 குக்கான உடனே வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னாலே கீழே இருக்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் 1/2 ஆகி பார்க்கும்போது ஃபுல்ல ஒரு ரவுண்டு வந்து நமக்கு கிடைக்கும். இது எங்களோட வீட்டில் செய்கிற ஒரு 20 வருஷ பழமையான ரெசிபி அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் நீங்களும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிபியை நான் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த அரிசி மாவு வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரெடி பண்ண அடை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதும் அதுக்கான வெசல் வாஷிங்கை உமா தான் பார்த்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஹரிப் தொழுதுட்டு நான் கழுவி வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கு டின்னர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெரைட்டியான புட்டு தான், கேரள ஸ்டைல் இறைச்சி புட்டு தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக தேவையான எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்ருக்கேன். உமா வந்து அந்த புட்டுக்கு தேவையான மாவு வந்து எனக்கு குழச்சி தந்துட்டுருக்காங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அரிசி மாவு சோக்காகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வைக்கணும். கொஞ்சம் நல்லாவே சோக்கான பிறகு தான் நம்ம வந்து குழச்செடுக்கணும். வளமையாக நம்ம வந்து புட்டு மாவு குழச்சிட்டு சும்மா தனியை தான் வந்து அவிச்செடுப்போம். ஆனால் இந்த புட்டுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நடுவில் வந்து இடைக்கட கறி வந்து சேர்க்கணும். இதுக்காக நான் வந்து ஒரு பீஃப் பெப்பர் ட்ரை மசாலா தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி 1/2 கிலோ இறைச்சும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வந்து கட் பண்ணியிருக்கேன். இதோட 2 பெரிய தக்காளி, 3 கொச்சிக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை ரொம்ப, 3 டேபிள்ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இறைச்சி அவிச்செடுக்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கரில் 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ இறைச்சியும் வந்து சேர்க்கணும். இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் 1/2 வாசி வெங்காயமும் சேர்க்குறேன். இதோட கருவேப்பிலை ரொம்ப, 2 தக்காளி வட்டி வச்சுருந்தோம் அதில் வந்து 1 தக்காளியும் சேர்க்குறேன்.
இதோட கட் பண்ண ஒரு பச்சை கொச்சிக்காவும் சேர்த்துட்டு 1.5 teaspoon அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன். அடுத்ததாக 1.5 teaspoon அளவுக்கு மல்லித்தூள், 1 teaspoon அளவு கரம் மசாலா, 1/2 tablespoon அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்க்குறேன். இதில் 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 teaspoon அளவுக்கு உப்பும் சேர்க்கணும். நம்ம செய்ய போகிறது பெப்பர் ட்ரை மசாலா அப்படின்றதுனால சேர்த்துருக்கிற சில்லி பவுடரோட ஃப்ளேவரை விட பெப்பர்டு ஃப்ளேவர் தான் வந்து கூடுதலாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து 1/2 tablespoon சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மூடி வச்சு 4 விசில் மட்டும் குக் பண்ணி எடுக்கணும். எறச்சும் தண்ணி விட்டு வேகும். அதே நேரம் தக்காளியில் இருந்தும் தண்ணி ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த பெப்பர் ட்ரை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்த மிச்ச வெங்காயத்தை வந்து சேர்க்குறேன். இதோட 1/3 ஏலக்காயும் தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக வேண்டி. அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ரம்பையும் வந்து சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரணும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம வந்து குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து தான் இறைச்சி வந்து அவிய வச்சுருந்தோம். இப்போ சேர்த்துருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகும் மட்டும் நான் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கிறேன். இப்போ இதில் நம்ம மிச்சமாக வச்சுருந்த தக்காளி, கொச்சிக்காய் இது ரெண்டையும் வந்து சேர்க்குறேன். மொத்தமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து 1 தான் நான் வந்து குக்கரில் இறைச்சியோடு சேர்த்து வேக வச்சுருக்கேன். 1 வந்து இதில் சேர்க்குறேன். தக்காளி குக்காகி வந்ததும் இனி இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்க்குறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூளும் சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். பெப்பர் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் நம்ம வந்து மொத்தமாக இப்போ சேர்த்துருக்கோம். அதனால் வந்து உரப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில்லை. உரப்பு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு அளவில் தான் இருக்கும். வீட்டில் வந்து சின்னவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பெப்பரோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ வேக வச்சுருந்த இறைச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காய மிக்ஸில் வந்து சேர்த்துடலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு பெப்பர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது 1/2 டேபிள்ஸ்பூன் நம்ம ஏற்கனவே இறைச்சோட சேர்த்து வேக வச்சுருந்தோம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து வெங்காயத்தில் சேர்த்துருந்தோம். அதை தான் நம்ம அவிச்சு வச்சுருந்த இறைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 நிமிஷம் சரி நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இந்த பெப்பர் ட்ரை மசாலாவை நீங்கள் வந்து சப்பாத்தியோட சாப்பிட்லாம். அந்த மாதிரி இடியப்பம் சோறுக்கு கூட வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பெப்பர் ட்ரை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இனி நம்ம இந்த புட்டை ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு பக்கம் உமாவும் எனக்கு இந்த புட்டுக்கான மாவை குழச்சி வச்சுருந்தாங்க. இப்போ புட்டுக்கான மாவை வந்து குழச்சி எடுத்துட்டு புட்டு குழல்ல சில்லு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அடியில் தேங்காய்ப்பு போட்டு எடுக்கணும். முதலாவதாக அடியில் தேங்காய்ப்பு போட்டு எடுத்ததும் இதுக்கு மேலே 1 லேயராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஃப் பெப்பர் ட்ரை மசாலா இதை வந்து சேர்க்கணும். இப்போ இதுக்கு மேலே 1 லேயராக நம்ம குழச்செடுத்த மாவு வந்து சேர்க்கணும். அகெயின் இதுக்கு மேலே தேங்காய்ப்பு, அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா, இதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து தான் வந்து நம்ம போட்டுகிட்டே போகணும். இனி இதை நம்ம அவிச்செடுக்க வேண்டியதான். உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் இருக்கணுமோ அத்தனை லேயர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டு அவிச்செடுங்க. இந்த புட்டை வந்து பார்க்கும்போதே நல்ல லுக்காக இருக்கும். சேம் டைம் டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளவு தான், எங்களோட டின்னரும் ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி காட்டியிருந்த இந்த 2 ரெசிபீஸுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இதை மாதிரி வீடியோஸை இன்னும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வ்ளாகில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.